மந்திர இசை அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தல வரலாறு பதிவில் பழமுதிர்ச்சோலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றி காண்போம். இக்கோவிலின் மூலவர் தம்பதியருடன் அமைந்துள்ள முருகன். தலவிருட்சம் நாவல் மரம். தீர்த்தம் நூபூர கங்கை. ஊர் சோலைமலை. இக்கோவில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். அடுத்ததாக தல வரலாற்றை பற்றி காண்போம். தமிழ்ப்பாட்டி ஔவையார் முருகனிடம் மிகவும் அன்பு கொண்டவர். முருகன் ஔவைக்கு அருள் புரிந்து இந்த உலகிற்கு பல நீதிகளை உணர்த்த நினைத்தார். ஒரு முறை ஔவை கடும் வெயிலில் மிகவும் களைப்புடன் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இவரது நிலையறிந்த முருகன் மாட்டுக்கார சிறுவனாக வேடமணிந்து ஔவை செல்லும் வழியிலிருந்த நாவல் மரக்கிளையில் அமர்ந்து கொண்டார். களைப்புடன் வந்த பாட்டி இந்த மரத்தின் மீது அமர்ந்து சற்று இளைப்பாறினார். இதனை மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிறுவன் பார்த்து, என்ன பாட்டி, மிகவும் களைப்புடன் இருக்கிறீர்களோ, தங்களது களைப்பை போக்க நாவல் பழங்கள் வேண்டுமா என்றான். சந்தோஷப்பட்ட பாட்டி வேண்டும் என்றார். உடனே முருகன், பாட்டி, தங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்றான். இதனை கேட்டு திகைப்படைந்த பாட்டி ஏதும் புரியாமல், சுட்ட பழத்தையே குடேன் என்றார். சிறுவன் கிளியை உலுக்கினான். நாவல் பழங்கள் உதிர்ந்தன. கீழே விழுந்ததால் மணல் அதில் ஒட்டிக்கொண்டது. ஔவை அதை எடுத்து மணலை அகற்றுவதற்காக வாயால் ஊதினார். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவன், பாட்டி, பழம் மிகவும் சுடுகின்றதோ, ஆரியவுடன் சாப்பிடுங்கள் என்று கூறி சிரித்தான். சிறுவனின் மதிநுட்பத்தை அறிந்த பாட்டி மரத்தில் இருப்பவன் மானிடச் சிறுவனல்ல என்பதை புரிந்து கொண்டார். பின்னர் முருகன் தன் சுய வடிவில் அவருக்கு அருள்வாளித்து முக்தி தந்தார். முருகன் இந்த திருவிளையாடலால் உலகிற்கு ஒரு தத்துவத்தை உணர்த்தினார். அதாவது, உயிர்களின் மீது உலகப்பற்று எனும் மணல் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. அதை போக்க வெறும் கல்வி அறிவு மட்டும் போதாது. இறைவனை அறியும் மெய்யறிவு தேவை. பற்றை அகற்றினால் இறைவனை உணரலாம் என்பதே ஆகும். ஆரம்ப காலத்தில் இங்கு வேல் மட்டுமே இருந்தது. பிற்காலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஞான தியான ஆதி வேலுடன் ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் செலி அமைக்கப்பட்டது. முருகனுக்கு வலப்புறம் பித்தக விநாயகர் வீற்றிருக்கிறார். அறுபடை வீடுகளில் இங்கு மட்டும்தான் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அருள்வாளிக்கிறார். இங்குள்ள நூபூர கங்கை தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம். இத்தீர்த்தம் சுவையானது. சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில்தான் பழுக்கும். ஆனால் இத்தலத்து நாவல் மரத்தில் மட்டும் பழங்கள் முருகனின் திருவருளால் சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும். அதிசயத்தை காணலாம். மலையடிவாரத்தில் கள்ளழகர் திருக்கோவிலும் மலை மீது சோலைமலை முருகன் கோவிலும் அமைந்துள்ளன. திருமணத் தடை உள்ளவர்களும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இங்கு வழிபாடு செய்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் பழமுதிர்ச்சோலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் பரிபூரண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது மந்திர இசைக்குழு. நன்றி, வணக்கம்.